ஏசப்பாவின் சித்தத்தை செய்யற நாம ஒவ்வொருவரும் கண்டிப்பா அவருடைய வருகையில சேர்த்துக்கொள்ள ஒரு நாள் ஏசப்பா மீண்டும் வருவார். ஜானி வருகையா? அது என்னன்னு? அதுதான் அவரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டாருன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்குன்னே வராரு? அதாவது இயேசுவின் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்கிற ஒவ்வொருவரும் அவரோடு கூட நித்தியமே வாழ போறோம் ஜானி. நீயும் இயேசப்பாவின் வருகையில அவரோடு கூட அவரை சந்திக்க ஆயத்தமாகுவியா? நிச்சயமா ஆவேனே. நான் அவருடைய வருகையில நானும் செல்வேன்னு நம்பிக்கையா இருக்கேனே. ரொம்ப சந்தோஷம் ஜானி. பைபிள்ல யோபுன்னு ஒரு அண்ணன் இயேசுவின் வருகையை குறித்து நம்பிக்கையோடு சொன்னாங்க. அதைத்தான் நம்ம அக்காமார் பாடி ஆட வராங்க. அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவோமா? என்ஜாய் பண்ணலாமே. அண்ணாச்சி யோபு அண்ணாச்சி, அண்ணாச்சி அண்ணாச்சி யோபு அண்ணாச்சி. தேவனுக்கு பயந்தவர் பொல்லாப்புக்கு விளைகிறவர், தேவனுக்கு பயந்தவர் பொல்லாப்புக்கு விளைகிறவர். விசுவாசத்தில் வல்லவர், வருகையினை நம்பினவர். விசுவாசத்தில் வல்லவர், வருகையினை நம்பினவர். சத்தானை ஜெயித்தவர், ஆசீர்வாதம் பெற்றவர். சத்தானை ஜெயித்தவர், ஆசீர்வாதம் பெற்றவர். அண்ணாச்சி அண்ணாச்சி யோபு அண்ணாச்சி, அண்ணாச்சி அண்ணாச்சி யோபு அண்ணாச்சி. உங்களைப் போல வாழ்ந்திடுவேன், வருகையினை நம்பிடுவேன். உங்களைப் போல வாழ்ந்திடுவேன், வருகையினை நம்பிடுவேன்.